வெல்கம் டு த சேனல். இன்றைக்கு வீடியோவில் நம்ம ஐசிஐசிஐ பேங்க்கோட அஃபிஷியல் ஆன்லைன் ஆப் இருக்குது, அது பேர் வந்து ஐமொபைல். அது யூஸ் பண்ணுறது மூலமாக நம்ம அதில் டிஜிட்டல் கிரெடிட் ஃபெசிலிட்டின்னு ஒன்று அவைல் பண்ணலாம். பே லேட்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது மூலமாக நம்ம 10,000 ரூபாலேருந்து 25,000 ரூபா வரையிலும் பர்ச்சேஸ் பண்ணி ஆன்லைனில் எதனாலும் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம வித்தின் 30 டேஸ்க்குள்ளே ரீபே பண்ணலாம் 0% இன்ட்ரெஸ்ட்டில். அதை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோ அப்டேட் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக வரும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுக்குறேன், அந்த லிங்க்கை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா நேராக ஐசிஐசிஐ வெப்சைட் போவோம். அதில் ஆட்டோமேட்டிக்காக அந்த பே லேட்டர்ன்ற ஃபெசிலிட்டிக்கு தான் இதில் டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா க்ளீனாக தெரியும், டவுன்லோட் பாக்கெட்ஸு, டவுன்லோட் ஐமொபைல்னு ரெண்டு ஆப் இருக்கும். இது ரெண்டுமே அஃபிஷியல் ஆப்பு. இப்போ நான் சொல்கிறது நீங்கள் ஐமொபைல் டவுன்லோட் பண்ணுறது மூலமாக தான் நீங்கள் அந்த கிரெடிட் லிமிட் எப்படி யூஸ் பண்ணலான்றது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா இதோட எஃப்ஏக்யூ ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் டீட்டெயில்டாக நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே புரியும். இப்போ பே லேட்டரை எங்கே யூஸ் பண்ணலான்னு அவங்க கொடுத்துருக்காங்க, பார்த்தீங்கனாலே தெரியும். எங்கே யூஸ் பண்ணக்கூடாதுன்னு க்ளீனாக அதில் டீட்டெயில்டாக கொடுத்துருப்பாங்க. பார்த்தீங்கன்னா ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணலாம், அதுக்கப்புறம் எங்கே யூஸ் பண்ணக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஃபண்ட்ஸு இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் யூஸ் பண்ண முடியாது. இதில் லிமிட்ஸ் எவ்வளோ கொடுப்பாங்கன்றதும் கொடுத்துருக்காங்க பாருங்கள், 10,000 ரூபாலேருந்து 25,000 ரூபா வரையும் கொடுப்பாங்க. ஸோ இதில் இருக்கிற எல்லாமே நீங்கள் க்ளீனாக படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில்டாக புரியும். இந்த மாதம் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அடுத்த மாதம் ஃபஸ்ட்டு உங்களுக்கு பில்லு வரும், 15th பே பண்ணணும். அப்படி நீங்கள் பே பண்ணலைன்னா லேட் ஃபீ போடுவாங்க. அதை தவிர இது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஐசிஐசிஐ பேங்க் அக்கௌண்ட் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். இந்த கிரெடிட் லிமிட்டுக்கான இஎம்ஐயை வந்து, அதாவது நீங்கள் எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கீங்களோ அதை வந்து ஆட்டோ டெபிட்டும் பண்ணுவாங்க. ஸோ அதனால் உங்கள்கிட்ட ஐசிஐசிஐ பேங்க் அக்கௌண்ட்டு மஸ்ட்டு. இதுக்கு இதில் நீங்கள் ஐமொபைல லிங்க் ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதோடய இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். நான் ஆல்ரெடி இதை யூஸ் பண்ணிவிட்டேன், அதனால் நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட்ஸை வச்சு சொல்கிறேன். இங்கே இதுதான் ஐமொபைல் ஓப்பன் பண்ணோன்னே இப்படி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே ஒரு 6 ஐக்கானில் அக்கௌண்ட்ஸ் அண்ட் டெபாசிட்னு இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த பே லேட்டர் ஆப்ஷன் ஒன்று காமிக்கும். இங்கே பே லேட்டர் அக்கௌண்ட்டுன்னு இருக்குது பாருங்கள், இது அப்ளை நவுன்னு நீங்கள் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ண பிறகு உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் வரும், இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ ஃபார் அ மந்த், 3% இன்ட்ரெஸ்ட் ரேட் பர் சைக்கிள், பில் ஆன் ஃபஸ்ட் அண்ட் டியூ டேட் ஆன் 15th of each month, ஐ அக்ரி டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன். நீங்கள் இங்கே இந்த இடத்துல கிளிக் பண்ணிக்கணும், செக் பண்ணிவிட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இதுலேயும் நீங்கள் ஓப்பன் பண்ணி டீட்டெயில்டாக பார்த்துக்கலாம். அப்புறம் காட் இட்டுன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் லிங்க் பண்ண உங்களோட ஆதார் டீட்டெயில் எல்லாமே டீட்டெயில்டாக காட்டும். அதுக்கப்புறம் அதை திருப்பி நீங்கள் ஒரு ஆத்தரைஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கிரெடிட் லிமிட் கொடுக்கலாம் எல்லாமே இங்கே கால்குலேட் பண்ணும். பண்ணி முடித்தவுடனே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இன்வைட் வந்திருந்ததுன்னா உங்களுக்கு இங்கேயே லிமிட் ஃபிக்ஸ் ஆகிடும். சப்போஸ் உங்களுக்கு இன்வைட் வரலைன்னா இது அப்ளிகேஷனை எடுத்துப்பாங்க, இங்கே கடைசியில் இந்த மாதிரி ஒரு பாப்அப் ஸ்க்ரீன் வரும், உங்களுக்கு இன்னும் கொஞ்ச நாளில் இந்த ஃபெசிலிட்டியை அவங்க அன்லாக் பண்ணுவாங்க. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் இது ஆல்மோஸ்ட் கிரெடிட் கார்டு மாதிரி தான், நீங்கள் அதே பாலிசி தான், வேறு ஒன்றும் டிஃப்ரென்ஸ் கிடையாது. இதில் 30 டேஸ்க்குள்ளே பே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் எதுவும் வராது, அப்படி இல்லைன்னா 3% இன்ட்ரெஸ்ட் மந்த்லி கட்ட வேண்டியதும், ஆனுவல்னால் 36% வரும். ஓகேங்களா, பார்த்து இந்த ஃபெசிலிட்டியை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.